அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசலையா? அவங்க கிட்ட பேசின அந்த நம்பரை வச்சு அவன் ஃப்ரெண்டை பிடிச்சிருவோன்னு ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. ஃபோனே பேச தெரியாத அம்மா சம்பத் பேசினாப்பிலையா? இப்போ தான் பேசினா போல. கொடுத்த காலேஜ் நம்பரை வச்சு ஆர்டிஎஃப்ஸை தேடி பார்த்துருக்காங்க. அது ஏதோ லாரி நம்பரான். பெரிய கிரிமினலாக இருப்பான் உங்களுக்கு. ராசாத்து காலேஜுக்கு சம்பத் அனுப்பிச்சிருக்கேன். பையனோட அட்ரஸை பிடிச்சிருவா போல. கவலைப்படாதண்ண, பிடிச்சிடலாம். என்னங்க? என்னம்மா? நானும் பிரியா ராசாத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கற சுச்சிடாப்னே வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், தெரிலன்றாங்க. எங்கே போயிருக்காவ? மறந்துட்டேம்மா, வண்டி வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சான். செல்லோட சார்ஜ் இல்லையா? டிரைவர் இப்போ தான் பேசணும். கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா? நீ ஏமா என்ன டென்ஷன் ஆகுங்க, போய் வேலை போய் போய்ப்பாங்க. பொண்ணு வரலன்ற பதட்டமே இல்லாமல் பேசுறீங்க. சின்ன பிள்ளையா? வந்துடுவா. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு என்னவோ பண்ணி தொலைங்க. இப்படியா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம். முடிச்சு கொடுத்தோம். சரி, நான் சொல்லிடுறேன் மாப்பிள்ள. சரி ஆட்டம், நல்லது நல்லது. அந்த ஒரு பையன் தான் 3.5 லட்சம் ரூபாய்க்கு கூறுபடம் எடுத்திருக்காங்களா? ராசாத்தி செல்லுக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரா? சுவிட்சா போகிறது சனியும் பிடிச்சவங்க எங்கே ஓடி தொலைங்க. இந்த வக்கீல் அதே தான் சொல்கிறான். டேய், நான் பார்த்துக்கிறேன்னு. அட்ரஸ் கேட்குறாங்களா? அட போங்கண்ணே. உனக்கு அல்ஃபோன்ஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நீ அவரை ஃபாலோ பண்ணிக்க. உனக்கு லைன் வருது, கட் பண்ணு. டேய் தேவா, இந்த ஜமீன் ட்ரெஸ்ஸில் ஒன்று குறையுது, என்னென்னு கண்டுபிடி. போங்க சித்தப்பா. வக்கீல் நீ சொல்லு, எப்படி சமாளிக்கிற? ஹலோ, ஏதோ ஒரு லூஸ் போய. இது கொஞ்சம் படித்த பீஸ் உனக்கு தெரியும்ல, ஃபுல்லாக படிக்கலையோ. ஏண்டா சங்கரா, ஒன்றும் தெரியாதவங்களையா வச்சுருக்கிய? எப்படிடா உருப்படுவேன்? போங்க சித்தப்பா. திரும்பிடா சொல்லு, இப்போ இந்த உடுப்பில் என்ன குறையுது சித்தப்பா? போ சித்தப்பா. ஒரு ஜமீன் வாரிசுக்கு இது கூட தெரியாமல் திருமாந்திரம். ஐயோ, இங்கே பாடுறா, இந்த துணி தான் இந்த உடுப்புக்கு மரியாதை. இதுக்கு பேர் ஜமீன் பரிவட்டம். தெரியலன்னா கேளு, சித்தப்பன் சொல்லித்தர்றேன். ஆமாண்டா, நீங்களாம் கும்பலாக காலையில் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா நான் மொட்டை மாடியில் வந்து நின்று பேசுகிறீங்க? சமையல்காரங்க ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? சாப்பாடு நல்லா இல்லாமல் இருக்கட்டும். நானும் ராசாத்தி போன இடத்துல நல்லா இருக்கலாம் அப்படி இப்படி நைஸா பேசி மொத்த உண்மையும் வாங்க. இது உள்ள வச்சுக்க, இத சுத்திக்க. அப்புறம் பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த வீட்டில் என்ன நடக்குது? லைட் எரியறப்ப இது லாந்தரோட போகுது. இவங்க என்னடா இவ்வளோ இடத்த விட்டு போட்டு பால் மண்டபத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா முட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்க. ஒரே திகழாக இருக்காப்பா, இந்த நிலைமை நீடிச்சா? ஐயா பால், பால் தான் ஐயா. இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்குறப்போ என் கண்ணே பற்றம் போலுக்கியா. உங்களுக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகாக இருக்கியா. இது சுடிதாரா? ஆமாம்யா. ஏதோ மாத்தி போட்டிருக்கீங்களே. என்ன அது? துப்பட்டாக்கு பார்த்து துண்டு போட்டிருக்கீங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் காட்டிடுவேன். போடா காட்டு பண்ணிக்கு. கம்பளி போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு பறிவிட்டத்தை துப்பட்டாங்கிற